அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். இப்படி அடிச்சா எப்படி மாரி செல்வராஜை அலரவிடும் தேவர், கவர்னர், நாடார், இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா ஏமாற்றப்பட்ட உதயநிதி. இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த ஒரே விஷயம் தாங்க, பட் சீரும் சிறப்புமான செம்மையான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அதுலயும் யோ மாரி செல்வராஜ், நீ எடுத்த படத்துல நான் ஹீரோவா இல்ல பகத் பாஷல் ஹீரோவாயா இப்படி கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதியே புலம்பக்கூடிய வகையில நம்முடைய பகத் பாஷல் அவர்களை கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க இணையதளவாசிகள். அதுலயும் ஓ அவர் எங்காலியா, யோ அவர் எங்காலியா, அவர் இந்த ஜாதியா, அவர் மகர ராசிக்காரதியா அப்படின்ற மாதிரி பகத் பாஷல ஒரு கூட்டம் பயங்கரமா வந்து கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. இதனால என்ன பண்றதுன்னே தெரியாம மாரி செல்வராஜ் பயங்கரமா புலம்பி தள்ளிட்டு இருக்காருங்களாம். ஒரு பாட்டு பாடுப்பா. உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு, ஐயோ வருதே பூதேவி வருதே. எப்படி ஓட்டுற கெடுவட்ட போய் தைக்கல் ஓட்டலாம் பாரு. அதுலயும் இனிமே நீ படம் எடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில, அதாவது ஜாதி வெறி பிடித்த படம் எடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில அதுல வில்லனா நடித்த பகத் பாஷல் அவர்களை போட்டு பயங்கரமா கொண்டாடி தீர்த்துட்டு இருக்கிறது இப்ப பெரிய அளவுக்கு இப்ப உதயநிதி அவர்களுக்கும் கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் உதயநிதி அவர்களுடைய தயாரிப்பு நடிப்பின் கீழே மாரி செல்வராஜ் இயக்கத்துல வடிவேலு, பகத் பாஷல் போன்ற நடிகர்களுடைய நடிப்புல மாமன்னன் அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பா பேசப்பட்டது, மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையாக மாறியது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த திரைப்படத்தினுடைய கதை வந்து முழுக்க முழுக்க அதிமுகவுடைய முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு ஒட்டி அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அம்மையார் அப்பவே பட்டியல் சமூகத்தில் இருந்த ஒருத்தரை அவ்வளவு உயரத்துக்கு கொண்டு வந்து அந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பெருமையை தேடி கொடுத்துவாங்க ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்பட்டது. அவங்களுடைய கதையை நீங்க என்னவோ எடுத்து நீங்க தான் உண்மையான சமூக நீதியை காப்பாற்றுறவங்க போல உருட்டுறீங்களே அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்களையும் மாரி செல்வராஜ் அவர்களையும் கேள்வி கணிகளால தொடர்ச்சி எடுத்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஏமா அவர் அதிமுகவில் சபாநாயகராக இருக்கும்போது உங்க ஆட்கள், உங்க கட்சிக்காரர்கள் அவருடைய அந்த சட்டையை கிழித்து அவருடைய இருக்கையை அபகரிச்சாங்க, அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரியும், இன்னைக்கு அவருக்கு அவருடைய கதையவே எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க தான் என்னவோ சமூக நீதியை காப்பாற்றுற மாதிரியும் உருட்டுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு அடுக்குமா அப்படின்ற மாதிரியும் எக்கச்சக்கமானவங்க தொடர்ந்து கருத்துக்களை முன் வச்சுட்டே வந்தாங்க. அதுக்கு பிறகு அது அந்த திரைப்படம் பற்றியான பேச்சுகள் விமர்சனங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு நாட்களாகவே சமூக வலைதளங்களில் அந்த திரைப்படத்தில் பகத் பாஷல் வில்லனாக நடித்திருக்கக்கூடிய பகத் பாஷல் அவர்களுடைய அந்த நடிப்பை பயங்கரமாக கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் பகத் பாஷல் எங்க ஆளுங்க, கவர்னருங்க, அவர் நாடாருங்க, அவர் தேவருங்க, இல்லைங்க அவருக்கு மகர ராசிங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பகத் பாஷல் அவர்களை கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க இணையதளவாசிகள். இது ஒரு பக்கம் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் அவங்களுடைய முகத்தில் கரியை பூசக்கூடிய வகையில் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அது எப்படி பகத் பாஷலை கொண்டாடலாம், அப்படி கொண்டாடுனா அது ஜாதி வெறியை ஊக்குவிக்கிற மாதிரி இல்லையா, உங்க ஜாதி வெறியை நீங்க காட்டுறீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரியும் சில கலவையான விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு சினிமா இந்த கூடாரத்துக்குள்ள ஒரு சில இயக்குநர்கள் குண்டுச்சட்டிக்குள்ளேயே குதிரையை ஓட்டிக்கிட்டு ஒரு ஜாதியை தவறா சித்தரிச்சு இன்னொரு ஜாதியை வந்து பெரிய அளவுக்கு காட்டிட்டு இருப்பாங்க. இவங்க தான் என்னவோ வன்கொடுமை செய்கிறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்கன்ற மாதிரி இப்ப ஜாதி ரீதியான பிரச்சனையே இல்லாத இந்த காலகட்டத்தில் கூட, அதாவது பெரிய அளவுக்கு இல்லாத இந்த காலகட்டத்தில் கூட சும்மாத்துக்கும் மம்படியாக இவங்க கல்லா கட்டணும், இவங்க காசு பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்பேற்பட்ட ஜாதி வெறி பிடித்தவர்களுடைய அந்த ஜாதி வெறி பிடித்த நபர்களாக இருக்கக்கூடிய இயக்குநர்களுடைய அந்த முகத்திரியை கிழிப்பதற்காக தான் இவ்வளோ பெரிய கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இவங்க சும்மாத்துக்கும் ஜாதி வெறியை தூண்டி விட்டு படத்தை எடுத்து கல்லா கட்டிக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனால் கடைசியில் அங்கே அடிச்சுக்கிறது நம்ம தான். ஆனால் இப்பேற்பட்ட மாரி செல்வராஜுக்கு அவருடைய அவர் எடுத்த திரைப்படத்தில் அவருக்கு எதிராகவே பல்வேறு விஷயங்களை முன் வச்சு அவருடைய முக என்ன சொல்றது அவருடைய மூஞ்சில கரியை பூசுறது மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறேன். இந்த திரைப்படத்தின் மூலமா பகத் பாஷல கொண்டாடுறது மூலமா தான் ஜாதி வந்து ஜாதி வெறி அதிகமாகும்னு சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய படத்தில் ஒவ்வொரு படத்துலையும் என்ன மாதிரியான ஜாதி ரீதியான பல்வேறு விஷயங்களை நீங்கள் தூண்டுறீங்கன்னு சொல்லிட்டு அப்பட்டமாகவே தெரியும். உங்களுடைய கூடாரமே அப்படி தான் இருந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இவங்களுடைய பாணியிலே பதிலடி கொடுத்தா மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இது போன்ற நபர்கள்
அந்த சாதி ரீதியான படங்களை எடுத்து ஒரு இடத்துல வன்முறையை தூண்டி விட்டுட்டு நம்ம வந்து கல்லா காட்டிக்கிட்டு வீட்டில் சொகுசாக உட்காந்துக்கலாம்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது போன்ற பதிலடி தான் தரமான பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த பகத் பாஷில் அவர்களை கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அதை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அந்த ஒரு கூட்டம் வந்து பார்த்து கதறியே துடிக்கட்டும், எப்படி கதறியே துடிக்கட்டும்.